இந்த 18 சித்தர்கள்னு சொல்லுவாங்க, உண்மையில் பல கோடி சித்தர்கள். இந்த 18க்குள்ளெல்லாம் அதை அடைக்க முடியாது, ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த 18 சித்தர்கள்னு சொல்லப்படுற சித்தர்களில் ஒருவர் இடைக்காட்டு சித்தர். இந்த இடைக்காட்டு சித்தரை பற்றி பல விதமான கதைகள் வரும். அவர் வந்து முதல்ல மாடு மேய்க்கிறவராக இருந்தார், ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்தது, அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர் வந்து மிகப்பெரிய ஞானி, ஒரு முனிவர் மூலமாக அவருக்கு பலவிதமான சக்திகள்லாம் கிடச்சிது. வரப்போகிற பஞ்சத்தை அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் உணர்ந்து தன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற மாடுகளுக்கு எருக்க இலை மாதிரியான விஷயங்களை மட்டும் உணவாக கொடுத்து, தண்ணி இல்லைனா கூட எதெல்லாம் வளருமோ அதையெல்லாம் உணவாக கொடுத்தார். பஞ்சம் வரத்துக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய மாட்டு தோட்டத்தில் இருந்த செவரில் பல தானியங்களை, அந்த செவுத்து இடுக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக விதைச்சார். இந்த எருக்க இலை மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்டா மாடு ஆடுக்கெல்லாம் உடம்பு அரிக்கும், அப்போ செவுத்தில் வந்து அது சொரிஞ்சுக்கும். சொறியிறப்போ விழுந்த அந்த நெல்மணி துளிகளை எடுத்து அதையே அவர் உணவாக சமைத்து, அந்த பஞ்சகாலத்திலும் அவரும் அவரோட ஆடு மாடுகளும் மட்டும் ரொம்ப செழிப்பாக இருந்து தான், ஆனால் அவரை சுற்றி இருக்கிற எல்லாம் காலி, அவ்வளோ ஒரு மோசமான பஞ்சம். நவகிரகங்களுக்கும் ஆச்சரியமாக, எப்படி இந்த டயத்துலேயும் இவன் இவ்வளோ செழிப்பாக இருக்கான் அப்படின்னு. நவக்கோள்களும் அவரோட மாட்டுத் தொழுவத்துக்கு வர இந்த நவகிரக தலைவர்களையும் அவர் வரவேற்று, நவகிரகங்களுடைய அதிபதிகளுக்கும் அவர் அதே எருக்கை இதை உணவில் கலந்து கொடுக்க, அந்த 9 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மைல்டாக கலந்து கொடுத்தா மயக்கம் வரும், ரொம்ப வைல்டாக கலந்து கொடுத்தா உசுறு போயிடும். அவங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறதுக்குள்ளே இடைக்காட்டு சித்தரை என்ன பண்ணாராம், அந்த நவக்கோள்களுடைய அதிபதிகளையும், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது 9 பேரையும் ஒரே நேர்கோட்டில் கரெக்டான டைரக்ஷனில் நிற்க வச்சு, எந்த மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் மறுபடியும் வந்தால் மழை வருமோ அந்த பிளானட்டரி பொசிஷனில் 9 கோள்களுடைய அதிபதிகளையும் சரியான இதில் நிற்க வச்சு பஞ்சத்தை போக்கிட்டாராம். மயக்கம் தெரிஞ்சு எழுந்த அந்த நவக்கோள்களும் பார்த்தாங்கன்னா, நவக்கோள்களுடைய அதிபதிகளும் பார்க்குறப்போ சுற்றியூரே எல்லாம் பச்சை பசேல்னு இருந்து தான்.